ஒரு கட்டு கீரைக்கு இதுபோல் 50 கிராமு பச்சை பருப்பு எடுத்து இதுபோல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இதை கழுவிடணும். ஒரு 2-3 டைம் கழுவிட்டு இதுமாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சு பருப்பை வேக வைக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், இது மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக கிண்டி விட்டுருக்கலாம். இது ஒரு 50% வந்து வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுணும். அடுத்தது இதுபோல் 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 10-15 பல்லு பூண்டு, 1/2 ஆனியன் இதை என்ன பண்ணணும், கட் பண்ணி வச்சுக்கணும். அதேபோல் பருப்பு வந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக கிண்டி விட்டு பார்க்கணும். பாத்திரமே தெரியும் ஒரு 50% வந்து இதை போகணும், இன்னும் வேகலை. ஸோ அதனால் கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம பருப்பை மூடி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து ஒரு 50% வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டணும். இதில் வந்து வெங்காயம் போட தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்க வேண்டியதான். இது 75% வந்து நம்ம வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பருப்புலாம் வந்துச்சான்னு பார்த்தா ஃபுல்லாகவே பருப்பு வந்துடுச்சு, 80% வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம 1/2 அரைச்சி வச்ச கீரை என்ன பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும். இது 1 கட்டு அரைக்கீரை, 1 கட்டு அரைக்கீரைக்கு நான் சொல்கிறேன் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் நிறைய எண்ணெய், 1 ஸ்பூனு இல்லைன்னா 2 ஸ்பூன் நிறைய எண்ணெயை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுடலாம். ஏன் கிண்டி விட்றோம்னா, எதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறோம்னா, ஒன்றோட ஒன்று வந்து கீரையில் வந்து ஒட்டாது, அழகாக நமக்கு நல்லாவும் வேகும். நல்லா இதுபோல் கிண்டி விட்டுகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் கீரை